குரு புகழ் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருத்தந்தை அவர்கள் நம் அனைவருக்குள்ளும் சூக்கமாக நிறைந்து நின்று இந்த நிகழ்வினை நடத்தி தருவார்களாக. இந்த இனிமையான காலை பொழுதிலே திருவள்ளூர் மண்டலத்திற்கும் ஒருங்கிணைப்பாளர் ஜம்புலிங்கம்மையா அவர்களுக்கும் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் இந்த இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரி அன்பர்களுக்கும் எனது காலை வணக்கங்களும் வாழ்ஷ வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்ஷ வளமுடன். இப்போ நம்ம குருவின் மகிமை பற்றி சிறிது நேரம் சிந்திக்கலாம். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தார். சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையால் செய்வேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நிற்பார். முன்னாம் சேர் வினை தூய்மைக்கு முயன்று அறநெறி வாழ துணை நிற்பாயாக. வாழ்ஷ வளமுடன். உடலுக்கான சுதந்திரம் பெறும் முன்னரே ஆத்ம சுதந்திரத்துக்கான குரு அவதரித்து விட்டார்கள். அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் பிறந்த தினம் ஆகஸ்ட் 14. இந்திய நாட்டின் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. உடலை விட ஆத்மாவிற்குத்தான் முக்கியத்துவம் என்பதால் தான் இறைவன் பகவான் வேதாத்ரி மகர்ஷியாக நமக்கு குருவாய் அவதரித்துள்ளார். குரு என்றால் யார்? குரு நமக்கு அவசியமா? சீடன் என்றால் யார்? குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு என்ன? குருவின் பெருமை என்ன? சீடனடையும் நன்மை என்று பார்க்கலாம். குரு என்பவர் இறைநிலையை உணர்ந்தவர், அறிவை தந்து அறியாமையை போக்குபவர். குரு என்றால் ஞான பலம், ஆத்ம பலம் மிக்கவர். அஞ்ஞானம் என்ற இருளை போக்கி ஒளியை தரக்கூடியவர். இது என்ன இருளை போக்குவது? வெளிச்சம் தானே இருளை போக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அறியாமை என்றால் இருட்டு, வெளிச்சம் என்றால் ஞானம் ஒளி. இருளை பார்க்க வெளிச்சம் தேவைப்படுகிறது. வெளிச்சம் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை சம்பித்து இறந்து போயிடும். இருட்டுல நம்ம எந்த வேலையுமே செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால சோ நம்மளுடைய வாழ்க்கை செம்மையாக சிறப்பாக இருக்கணும்னா வெளிச்சம் வேண்டும். நமக்குள்ள இயற்கையாகவே அறியாமை என்ற இருள் உள்ளது. இதை போக்குவதற்கு ஞானம் என்ற ஒளியை தருபவர் தான் குரு. அருணகிரிநாதர் கூட குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய் குகனே என்று கூறியுள்ளார்கள். அதுபோல நமக்கு குருவாக வந்தவர் தான் அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். யார் ஒருவங்க குருவை முழுமையாக உணர்றாள்னா அவர்கள் தெய்வத்தை உணரத்தக்க திறம் வாய்ந்தவர்கள் ஆகிறார்கள். நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவை உணர்வது ஆத்ம தரிசனம். இந்த ஜீவாத்மாவுக்கு மூலமாக பரமாத்மாவை உணர்வது பரமாத்மா தரிசனம். பரமாத்மாவுக்கு மூலமான சுத்த வெளியாக உள்ள ஆதி சிவத்தை தரிசிப்பது தெய்வ தரிசனம். இந்த மூன்று தரிசனத்திற்கும் அடிப்படை குரு தரிசனம். அதான் குரு சாட்சாத் பரபிரம்மா என்று நம்ம சொல்றோம். குருவினுடைய ஆசை இல்லாம சுயமாக யானம் பெறுவது எங்கோ ஒருவருக்கு வேணா சாத்தியமாகலாம். ஆனா நம்மளை போன்ற பொதுமக்களுக்கு அது சாத்தியம் கிடையாது. எனவே குருவின் அடி பற்றி தான் நம் வாழ்வது செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற கருத்தை பல மகான்கள் வெளிப்படுத்தியுள்ளாங்க. ஆனால் குருவிற்கு கிடைக்க வேண்டிய மரியாதை ஆர்வத்தினால் பேராசினால போலித்தனமாக செயல்படுவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அது கூடா ஒழுக்கம் என்று வள்ளுவர் பிறந்தையை சொல்கிறார்கள். இப்ப வயல்ல பச்சை பச்சைன்னு பயிர்கள் நல்லா வளர்ந்துருக்கு. இதை அங்க பசுமாடு ஒண்ணு இந்த பாக்குது, இந்த வயல்ல உள்ள போய் நுழைஞ்சா நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்குது. ஆனா காவக்காரன் வயலை பாதுகாத்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அந்த பசியருக்கு ஒரு எண்ணம் தோன்றுது, என்ன செய்தா இந்த காவக்காரன் நம்மளை மதிச்சு உள்ள விடுவான் அப்படின்னு நினைக்குது. அப்ப அது நினைக்குது, பயமுறுத்தும் புலித்தோலை போர்த்தி கொண்டால் காவக்காரன் பயப்படுவான் அப்படின்னு பசு நினைக்குது. மேலும் புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது, அதனால யாருக்கும் சேதம் இல்லை. பசு போய் சாப்பிட்டு வந்துடலாம்னு நினைக்குது. அது போலத்தான் போலி சாமியார்கள் தன்னால நன்மை கிடைக்கும் என்று பில்டப் பண்ணிட்டு அவருக்கு என்ன தேவையோ அதை அங்கிருந்து அனுபவிக்கிறதுக்காக போலி ஆசாமி தோட்டத்துல தன்னை உயர்ந்த மகான் போலவும் உடையலங்கத்திலும் காமிக்கிறாங்க. மக்கள் என்ன நினைக்காங்கன்னா,
இவருடைய காலில் போய் விழுந்தா எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு நம்புறாங்க. அவருக்கு தேவையானதை கொஞ்சம் கொடுத்துட்டு பல மடங்கு நமக்கு திரும்ப வரும் அப்படின்னு நம்புறாங்க. எப்படி பசு வந்து புளித்தலை போர்த்திக்கிட்டு புல்லை மேய்தோ அது போல கோழி மதவாதிகள் வந்து கடவுள் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு மக்களை ஏமாத்துறாங்க. இதற்கு வந்து நம்மளுடைய அருட்தந்தை வேதாத்ரி மாஸ்டர் வந்து ஒரு கவி எழுதியிருக்கிறாங்க. வேடமிட்ட துறவிகளால் விளையும் தீங்கை விவரிக்க முடியாது, கொஞ்சம் அல்ல. சீடர்களாய் பலர் சேர்வர், பக்தியாலே சிந்திக்கும் ஆற்றல் இல்லா அன்னார் நம்ப சோடனைகள் சித்துக்கள் செய்து காட்டி சொல் வன்மையால் பொருளை கவர்ந்து கொள்வர். நாடறிந்த உண்மையது பல பேர் கற்பை நய வந்தத்திற்கு இழந்து வருந்துகின்றார் அப்படின்னு எழுதிப்பாங்க. இப்போ போலி சாமியார்கள்ட்ட வந்து நம்ம நிறைய பேர் ஏமாறுவாங்க. ஏன்னா ஒரு ஆசையில அதுக்கு வந்து ஒரு சின்ன கதை, டில்லி இது வந்து நடந்த கதை தான். டில்லியில வந்து ஒரு தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா. அந்த தம்பையினர் என்ன செய்யறாங்க, அங்குள்ள ஒரு சாமியாரை வந்து அழைச்சிட்டு வந்து பூஜை செய்தா குழந்தை பிறக்கணும்னு யாராவது தெரிஞ்சவங்க சொல்றாங்க. உடனே சொன்னதை கேட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், உடனே நம்ம வீட்லையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வீட்டுல வந்து பூஜை பண்றாங்க. சரி, ரெண்டு பூஜை பண்ணும்போது ஒரு கலசம் வைக்கும் இல்லைங்களா, அந்த கலசத்துல வந்து சாமியார் சொல்றாரு, உங்களுடைய நகையெல்லாம் காட்டி அந்த கலசத்துல போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க வந்து நகையெல்லாம் போட்டுறாங்க, அதுக்கு மேல தேங்காய் பூவெல்லாம் வச்சு அவரு பூஜை பண்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பூஜை முடிஞ்ச உடனே ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் என்ன செய்யறாருன்னா, நான் இந்த குறிப்பிட்ட ஒரு நேரம், அதாவது ஒரு 10 மணி நேரம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நீங்க அந்த எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. இவங்க என்ன பண்றாங்க, அந்த குறிப்பிட்ட நேரம் முடிஞ்ச உடனே அந்த பொருட்களை கலசத்துல எடுத்துக்காக கலசத்துல பார்த்தா கலசத்துல நகை. உடனே ரெண்டு பேரும் ரொம்ப அழுது புலம்புறாங்க. ரெண்டு நாளா வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுவாங்களா, அப்போ வந்து இவங்க வந்து மனவளக்காயில பயிற்சி எடுத்தாங்க. அப்போ மகரிஷி வந்து என்ன செய்யறாங்க, டில்லியில இருக்காங்க. அப்போ மகரிஷ்ட போய் அறுவை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சுவாமிஜி வந்து போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. சுவாமிஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சாமியாருடைய முகத்தை நினைச்சு தினமும் காலையிலையும் மாலையிலையும் தவம் பண்ணுங்க, வாழ்க வளம்னு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இவங்களும் அதே மாதிரி செய்துட்டு வராங்க. ஒரு மாசம் வரைக்கும் செஞ்சுட்டே வரும்போது ஒரு நாள் காலையில 5:30 மணிக்கு டில்லியில நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, இருட்டு இட்டாவும் இருக்கு. அப்ப இவங்க வீட்டுல வந்து யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுறாங்க. இவங்க போய் கதவை திறந்த உடனே அந்த சாமியார் வந்து என்ன செஞ்சாருன்னா, நல்ல பெட்ஷீட்டால நல்ல தண்ணி மூடிக்கிட்டு ஒரு கொட்டலத்தை வந்து அந்த கதவை திறந்தோன்னு டக்குன்னு போட்டுட்டு ஓடியே போயிடுறாரு. அதுல பார்த்தா அது நகை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்போ மகரிஷிங்க இந்த வாழ்க வளம் என்ற வாழ்த்துக்கு வளங்கிறது நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. இன்னைக்கும் இது மாதிரி நிலைமையிலதான் நிறைய பேரு சாமியார்ட்ட வந்து ஏமாந்து போறாங்க. நாமும் அதனாலதான் வந்து தினமும் டெய்லி என்ன செய்யணும், எல்லாரையும் வாழ்க வளம்னு சொல்லி வாழ்த்தணும். இதைத்தான் வந்து திருமூலர் வந்து என்ன சொல்றாருன்னா, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்காய் குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே அப்படிங்கிறாரு. அதாவது அறிவால வந்து அறியாமையை போக்கும் குருவனை வந்து அறிய மாட்டாங்க, அறியாமையை நீக்காத குருனை போய் அடைவாங்க. இது எத்தகையது அப்படின்னா, குருனை வந்து மற்றொரு குருடன் சேர்ந்து குட்டுத்தனமாக ஆட்டம் ஆடி இரண்டு குருடர்களும் அறியாமையினால குழியில விழுவதா போனதாகும். இப்ப வந்து நம்ம மகர்ஷி பயிற்சியில பத்தி பாத்தீங்கன்னா, அமௌண்ட் எல்லாம் நிறைய ஃபீஸ் எல்லாம் கம்மி தான். ஆனா ஜனங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நிறைய 7000 8000 அப்படிங்கிற யோகாவை பார்த்துட்டு அதுல போய் பயிற்சி எடுக்கிறாங்க. இப்ப அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, நம்ம புரிந்துகிட்டு செயல்படணும். குருவினை பற்றி தெளிவான புரிதல் வேணும். நமது அருத்தந்தை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறமகுத்தோர் அதில் வாழ்ந்து காட்டினோம் நினைவு கூறுவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. எப்படி வந்து ஆறு வந்து கடல்ல கலந்து தன்னை இழந்து கடலாகவே மாறிவிடுகிறதோ, அதுபோல பேரறிவாகிய தெய்வத்தை நம்ம என்ன செய்யணும், பகுத்தறிவை கொண்டு உணர்ந்து நான் என்பது அழிஞ்சு அதுவாகவே மாறிவிடுகிறார். அதுதான் அறிவால் அறிவாய் நிலைத்தல், அறிவில் அறிவாய் நிலைத்தல். தெய்வத்தை அறிந்தாதான் தெய்வீகம் வெளிப்படும். இப்போ சிற்பி ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, வடிமற்ற ஒரு பாறையை பாக்குறாரு. இந்த பாறையில வந்து தேவையற்ற பகுதியை நீக்கினா ஒரு தெய்வ விக்கிரம் செய்யலாம்னு அவருக்குள்ள ஒரு கற்பனை வருது. சரின்னு என்ன பண்ணாரு, அந்த தேவையற்ற கற்களை நீக்கிட்டு
ஒரு ஒரு முருகர் சிலையோ இல்லை விநாயகர் சிலையோ தெய்வத்தை நம்ம சும்மா விற்கிறத செய்கிறாரு. அதுபோல நமக்குள்ள இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை போன்ற களங்களை நீக்கும் போது நம்மளை வந்து தெய்வீகம் வெளிப்படுகிறது. இதை நமக்கு அறுத்தந்தவர்கள் வந்து கவில தெய்வமே அறிவாக அது தானாக தெரிந்த பின் தன் முனைப்பு அற்றுப்போச்சு. ஐயுணர்வும் அருகுணமும் நலம் இழைக்கும் அருளலையால் மாறி பேரின்பம் ஆச்சு. மெய்யறிவால் ரசவாதம் குருவாய்கிட்ட மீறிய பொன் பொருளாசை அற்றுப்போச்சு. பெய்யும் மழை உணவளிக்க பேராதார பெரும்பொருளே அறிவின்ப ஊற்றாய் பெற்றேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. மேலும் மகரிஷி அவங்க வந்து சொல்ற மாதிரி இந்த உடலையும் உயிரையும் உருவெடுத்து அதன் மூலமாக தன்னிலை உணர்ந்து தன்னை யார் என்று உணரக்கூடிய நிலைக்கு நம்மளை உயர்த்திருக்காங்க. நான் யாரு, எங்கிருந்து வந்தேன், எங்கு போறேன் என்று நம்மளுடைய அறிவுக்கான திறந்து வைக்கிறார். இப்போ உடல் அளவுல வளர்ச்சி பெற்ற ஒருவன் வந்து குருவை அடைந்த பின்னர் தான் உள்ளத்துல வளர்ச்சி பெறுகிறான். இதற்கு வந்து ஒரு உதாரணம் வந்து விவசாயி வந்து ஒருவன் தகுந்த காலத்துல விதையை ஊன்றது போல குருவானவர் வந்து சீடரின் உள்ளத்துல அறிவு விதையை ஊன்றார். நாமும் என்ன செய்யறோம், அவரை தினமும் போற்றி வணங்கி வாழும்போது நாம் பிறவி எடுத்த பலனை நம்ம அடைய முடியும், அறிவில மேம்பாடு அடைய தொடங்கிறோம். இந்த வகையில வந்து நம்ம இரண்டாவது பிறப்பினை அடையும் போது குருவானவரை படைப்பு தொழில் செய்யும் பிரம்மா என்று சொல்லலாம். விதையை ஊன்றிவிட்ட விவசாயி வந்து அத்துடன் நிக்காம என்ன செய்வார்னா பயிரின் வளர்ச்சியை கவனமாக பார்த்து அதனை தக்க காலத்துல கவனித்து தக்க காலத்துல நீர் பாய்ச்சார். பின்னர் வந்து என்ன செய்வாரு, பூச்சிகள் வராமல் இருக்க மருந்து தெளிப்பார். மருந்து போட்டவுடனே திருப்பியும் அதை பாதுகாத்து நல்ல முறையில வளர்ப்பார். அது போலத்தான் குருவானவர் வந்து சீடனின் அறிவு மேம்பாட்டை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். உயர்த்தும் போது அவர் என்ன செய்யறாருன்னா பாதுகாக்கும் தொழிலையும் குருவே செய்கிறார். இந்த வகையில குருவானவர் மகாவிஷ்ணுவின் காத்தல் தொழிலையும் செய்கிறார் என்று சொல்லலாம். அடுத்து பயிரின் வளர்ச்சிக்கு குந்தகம் உழைக்கும் களைகளையும் நீக்கணும். அதுபோல சீடனுக்கு தகாத பழக்கம் வராத வகையில நமக்கு அழித்தல் சொல்லியும் செய்கிறார். இந்த வகையில் அவர் வந்து சிவனுக்கு ஒப்பானவர்னும் சொல்லலாம். எனவே மனுஷனுடைய மனதுல அறிவு விதை ஊன்றி ஞானத்தை அளித்து அவனுடைய வளர்ச்சிய ஒவ்வொரு நிலையிலையும் பாதுகாத்து அவனுக்கு தீய சகவாசம் கெட்ட பழக்கம்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அதை அறவே நீக்கி அழிக்கவும் செய்கிறார். இவ்வாறாக பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மூன்று தெய்வங்களின் தொழிலையும் செய்பவராக குருவானவர் விளங்குகிறார். சீடனின் அறிவு மேம்பாட்டை பார்த்து மகிழ்ச்சி அடையும் தெய்வம் தான் குருநாதர். இத்தகைய மனப்பான்மைதான் தாய் தந்தை குருவிற்கு மட்டுமே தான் வரும். அதனால்தான் குருவானவர் பெற்றோருக்கு அடுத்தபடியாக தெய்வமாக போற்றப்படுகிறார். மாதா பிதா குரு தெய்வம் என்று நம்ம சொல்றோம். குருவானவர் வந்து ஒவ்வொருவருடைய வினையின் அடிப்படையில் தான் தோன்றுவார். நம்ம பெற்றோர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக தான் நமக்கு இன்றைய நூற்றாட்டு இந்த மகான் வந்து அருத்தந்த வேதாத்தின் வாசகர்கள் குருவாக பெற்றுள்ளோம். அந்த வகையில நம்ம எல்லாம் பாக்கியசாலிகள். இந்த வேதாத்திரி தத்துவம் வந்து நமக்கு அறிவு வளர்ச்சிக்கும் ஆன்ம வளர்ச்சிக்கும் உறுதுணையா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். திருமூலர் வந்து மேலும் என்ன சொல்றாருன்னா தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து தெளிவு குருவின் திரு வார்த்தையில் கேட்டல் என்பதற்கு வந்து பட்டினத்தார் வந்து ஒரு பாடலை சொல்றாங்க. கல்லும் முருகம், மரமும் முருகம், மண்ணும் முருகம், மாயை முருகம், ஆணும் முருகம், பெண்ணும் முருகம், பேதா பேதங்கள் முருகம், அண்ணல் முருகம், இடத்தமர்ந்த ஆத்தாலும் முருகம், அரணம் இந்த அரவணத்தான் எண்ணி எண்ணி உருகும். இதெல்லாம் எப்போ உருகும் அப்படின்னா குருவின் ஒரு வார்த்தையை கேட்ட உடனே உரியிடுதான். அதாவது கல்லே உரியுது, மரமும் உரியுது, மண்ணும் உரியுது, மாயன்னா உண்மை, உண்மை நம்பி ஏமாந்து போவது, மால் என்றால் மயக்கம் எந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்பது, பேதா பேதங்கள் என்னன்னா அறிவு அறியாம ரெண்டுமே மறந்துடுது, அண்ணல் என்றால் சிவன், சிவனே உரியிடுறான், சிவன் உருணும்னு என்ன செய்யறாங்க அவர் பக்கத்துல உள்ள சக்தியும் உருகிறாரு, அரண் என்றால் பாம்பு, பாம்பு பஞ்சனை உள்ள திருமாலும் உருகிறாரு. இவெல்லாம் எப்ப உருகுது அப்படின்னா குருவின் ஒரு வார்த்தை கேட்ட உடனே உருகிடுறான். இதற்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உருத்தறியாமல் உருவமற்ற நிலையாக மாறிடுது. இப்படி எல்லாம் அறிஞ்சிட்டா அங்க என்ன இருக்கும்னா சுத்தவெளி தான் இருக்கும் இல்லைங்களா. இதைத்தான் வந்து அவையாரம்
குருவின் அடிபணிந்து கூடுவார்க்கு அல்லாது அருவமாகி நிற்கும் சிவம் என்கிறார். இப்ப வந்து நம்ம என்ன செய்யணும்னா, என்னுடைய உடல், பொருள், ஆற்றல், எண்ணம், உணர்வுகள் எல்லாவற்றையும் அவருடைய காலடியில நம்ம வச்சிடணும். அதை விட்டுட்டு நம்ம ஏதாவது ரெண்டை நம்ம வச்சுக்கொண்டு மீதியாவிட்ட கொடுத்தோம்னா அதற்கு வந்து அவரு பொறுப்பாக மாட்டார். அர்ப்பணித்தோம்னா எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுதான் சரணாகதி. குரு நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா ஒவ்வொரு ஆமாவும் என்ன பண்ணி கொண்டுள்ளது பாத்தீங்கன்னா, இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை மறந்துட்டு புலன்வயப்பட்ட நிலையில சிக்கிக்கிட்டு இந்த வாழ்வுல நிறைவு பெற முடியாமலும், வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ள முடியாமலும் தடுமாறி கொண்டு இருக்கிறது. இதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, குருவின்கிட்ட சரணாகதி அடையணும். மகர்ஷி அவங்க வந்து ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க, தன்னை, தன் மூலத்தை, தன் செயல்களை, கருத்துக்களை, முன் செய்த விளைவுகளை முற்றிலும் சிந்தித்து உணர வேண்டும். என்னால் தான் இது உள்ளது, இது ஆகும், என் வாழ்நாள் பின் என்னாவது என்று எழும் பேச்சேது, பெரியோ யார் என்று கூறியுள்ளார். அதாவது இப்ப நமக்கு துன்பம் வந்தோடனே நம்ம வந்து, எனக்கு ஏன் இந்த துன்பம் வருது, நான் தான் மனநல கலையில பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்ப கூடாது. மேல நம்ம என்ன செய்வோம்னா, யாராவது சொல்லுவாங்க சில பரிகாரம் செஞ்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கோயிலுக்கு போவோம். உடனே வந்து அவங்க கோயில ஏதாவது சொன்னது, ஜாதகர் ஏதாவது சொன்னாருன்னா எலுமிச்சம்பழ மாலை, கொண்டக்கடலை மாலைலாம் வாங்கிட்டு நெய் விளக்கெல்லாம் போட்டா இவங்கெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம பிடிச்சிருக்க தோஷம் போகணும்னு சொல்லி அந்த மாதிரி செய்யறோம். அப்புறம் நம்மளுடைய கிரக நிலையும் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கோயில போய் இந்த மாதிரி வணங்குறோம் இறைவனை. ஆனா இது வந்து நம்ம எப்படி உணரணும்னா, இது வந்து எனது அகங்காரத்தின் காரணமாக, நான் செய்த வினைகளின் பயனாக இந்த துன்பம் எனக்கு வந்துள்ளது என்று நினைக்கணும். இதைத்தான் மகர்ஷி வந்து அழகா நமக்கு கொடுத்துருப்பாங்க. கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவே சந்திதமா, உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம், இருவினையும் கூடியலும் புகுவினையே ஆகாமியம், ஒரு வினையும் மீன் போகா உள்ளடங்கி பின் விளைவாம் என்கிறார்கள். அதாவது நம்ம செய்யற செயலின் விளைவு தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இறைவா எனக்கு இதை தாங்கிக் கொள்ற வலிமையையும் மனப்பக்கத்தையும் தாங்க என்று நம்ம முழுமையாக அவற்றை ஒப்படைச்சிடும். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன செய்யறோம்னா, என்னால் தான் இது ஆகுதுன்னு ஆணவத்தோட இருந்தோம்னா, நம்ம இந்த மன வளக்கலை பயிற்சிக்கு வந்ததுக்கு முன்னால எப்ப இருந்ததை விட இன்னும் மோசமான நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டணும். ஆணவங்கிறது வந்து வராம நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மகர்ஷி வந்து மேலும் ஒரு கவியில சொல்லியிருப்பாங்க, தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது, நன்முனைப்பாம் அறுத்தொண்டால் பயன் காண்பவர்கள் நார்களுக்க பெருமையோடு போற்றுவார்கள். உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளி என்று உணர்ந்து அடங்கு அப்படிம்பாங்க. ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும். இப்ப மனிதனை வந்து தெய்வமாக விடாமல் தடுப்பதற்கு வந்து முதல் பதிவு, நான் என்கிற அதிகாரப்பற்று, தனது என்கிற பொறுப்பற்றுதான். புராணங்கள்ல கூட இதைத்தான் வந்து ஆணவம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இந்த ஆணவம் நீங்கன்னா என்ன செய்யணும், குருவானவர் சொன்னது போல நம்ம தன்னையும் தன் மூலத்தையும் உணரணும். குரு சொன்ன கருத்துக்களை தான் நம்ம எல்லாருக்குமே நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்ப நம்ம ஒருத்தங்க புகழ்கிறாங்கன்னு நம்மளை வச்சுக்கிட்டாங்கன்னா, அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, இந்த புகழ் எனக்கல்ல, எப்படி வந்து நிலவுக்கு ஒளி இல்லாம சூரியனுடைய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறதோ அது போல குரு பகவானின் அருளை வாங்கிட்டு தான் நம்ம ஆவாதித்து கொண்டுதான் அதை நம்ம கொடுக்குறோம். எனக்கு இதுல எந்த பெருமையும் கிடையாது. அதாவது நிலவு ஒளி வந்து ரவி ஆவது போல, நிலவுக்கு ஒளி கொடுப்பது சூரியனாங்கிறத உணர்ந்து அடக்கத்தோடு நம்ம வாழணும். அப்படி இல்லாம என்னுடைய சிறப்பு தான் பெருசு, நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு நினைச்சோம்னா நிலவுக்கு ஒளி கிடைக்காமல் இருளே மிஞ்சு. என் ஒளியே சிறந்தது, இனி எனக்கு ரவி ஒளி எதற்கு என்று நிலவு எண்ணினால் இதற்கு ஒளி கிடைக்காது, அப்ப இருட்டுதான் மிஞ்சும். அது போல நாம் ஒவ்வொருவரும் குரு நமக்கு கொடுத்தது தான் நம்ம வாங்கி கொடுக்குறோங்கிற பணிவு வந்து நமக்குள்ள இருக்க வேணும். குரு கொடுத்த தவத்தை செய்து நம்முடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சமயம் வந்து விவேகானந்தர் ஒரு நாள் காட்டு வழியா போயிட்டு இருக்காரு. அப்போது வந்து ஒரு புலி வந்து எதிர வருது. நாம் என்ன செய்வோம், புளியை கண்டு பயந்து ஓடிடுவோம். ஆனா விவேகானந்தர் வந்து என்ன செய்யறாரு, சாதாரணமா நடந்து வர்றாரு. அப்ப புலி வந்து அவரை ஒன்றும் செய்யாம அவர் முன்ன போய் காலடியில படுத்துக்கிட்டு
எப்படின்னா அவருடைய அவர் வந்து நிறைய தவசை செய்து தனது ஆற்றலை அந்த அளவுக்கு பெருகிக்கிட்டாரு. அவருடைய முகமே அவ்வளவு தேஜஸா இருக்கும். மேலும் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, என்னால இந்த உலகத்திற்கு இன்னும் எத்தனையோ கடமைகள் செய்யணும்னு இறைவன் எண்ணிருக்கார் போல, அதான் புலி வந்து நம்மள ஒன்றும் செய்யல அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். இப்ப நமக்கு மகரிஷி அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, புலாய் கூறுறது வந்து நாமும் வந்து தவத்துல உறைந்து உறைந்து பழகிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போதுதான் வந்து உலக இன்பங்களை அளவு கிட்டோம் என்பது போல நாமும் தவத்துல உறைந்து உறைந்து கரையணும். எப்படி அப்படின்னா, தண்ணியில உப்பு போட்டா உப்பு கரைஞ்சி உப்பு நீர் ஆகுது, அதுபோல நாமும் கரைந்து விட வேண்டும். மேலும் நமக்கு இறைவனை அறிமைப்படுத்துவரும் குருதான். ஒரு நாள் வந்து இறைவன் வந்து குருவை பார்க்க வர்றாரு. குரு வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த இறைவனை அழைச்சிக்கிட்டு சீடன் வீட்டுக்கு செல்றாரு. சீடன் வீட்டுல போய் கதவை தட்டுறாரு. சீடன் வந்து கதவை திறந்த உடனே அவனுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிருக்கு சீடனுக்கு. ஏன்னா நம்மலாம் குரு வந்தாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்ப என்னன்னா, இறைவன் சேர்ந்து வந்திருக்காரு அப்படின்னு அவனுக்கு மகிழ்ச்சியில கையும் உடல காலும் உடல. சரின்னு ஒரு செகண்ட் கழிச்சுட்டு என்ன பண்றாரு, டக்குன்னு இறைவன் காலை போய் தொட்டு வணங்க போறாரு. ஆனா இறைவன் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்பா அப்பா ஆசிர்ந்து பொறு, உன் வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு வந்தவர் குருதான், அதனால நீ முதல்ல அவரை வணங்குன்னு சொல்றாரு. சரின்னு சீடன் என்ன பண்றாரு, குருவனுடைய காலில் வந்து வணங்க போறாரு. ஆனால் குரு வந்து என்ன செய்யறாருன்னா, சீடன் தான் அப்பா அப்பா இரு, இந்த உலகத்துல வந்து இறைவன் தான் எங்கும் நிறைஞ்சிருக்காரு, எல்லாமாகவும் நிறைஞ்சிருக்கிறாரு, நாம் இருப்பதற்கு அடிப்படையே இறைவன் தான், அதனால நீ அவரை முதல்ல வணங்குன்னு சொல்றாரு. ஆனா இறைவனா வேண்டாம் அப்பா, குரு தான் உனக்கு வந்து என்னை இறைவன் அறிமுகப்படுத்துறாரு. மேலும் உனக்கு நீ செய்த செயல் மூலமாக துன்பம் வரும்போது என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா வந்து குரு வந்து குருவிட்ட நீ கேட்கும் போது அவர் வந்து என்கிட்ட வந்து உனக்குள்ள துன்பத்தை குறைக்குமாறு என்ற சொல்லி அந்த துன்பத்தை கொஞ்சம் குறைப்பாரு, அதனால நீ குரு தான் உனக்கு எல்லான்னு சொல்லி செய் சொல்வதாக ஒரு செய்தி. இப்ப குரு என்பவர் இல்லாட்டா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, மனவளக்கலை பயிற்சி போட்டு ஒருத்தர் ஒரு சகோதரர் எல்லாத்தையுமே தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் என்ன சொல்லுவோம்னா, நான் மட்டும் இந்த பயிற்சிக்கு வரலன்னா எப்படி இருந்துக்குவேன்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவோம். அது வந்து வழக்கம். இப்போ வந்து குரு என்பவர் வந்து வாயால உபதேசம் பண்ணி ஏதாவது மந்திரம் சொல்லியும் செய்வாங்க, அல்லது தொட்டு உணர்த்தியும் அதாவது ஸ்பரிசதிச்ச மூலமாகவும் சீடனை வந்து உருவாக்குறாரு. அதன் மேலே நடப்பது வந்து சீடனுடைய கடமை. மேலும் குருவானவர் வந்து என்ன செய்யறாருன்னா, பிராக்டிஸ் பண்ணி அந்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுகிறாருங்க. அப்படி வாழ்ந்து காட்டியதுதான் நமது அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். இப்போ மின்சாரம் வந்து கல்பாக்கம் பவர் ஸ்டேஷன்ல உற்பத்தி ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வீட்டுக்கு கரண்ட் வேணும்னா என்ன செய்வோம், ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும். அது போலத்தான் நம்மளுடைய அறியாமை இன்னைக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு குரு நமக்கு அவசியமாக தேவைப்படுறாரு. இதை தக்க வச்சுக்கொள்ள வந்து நம்ம சீடனுடைய கடமை. மகரிஷி அவங்க கொடுத்த உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், அகத்தாய்வு, தற்சோதனையை தினம் தினம் செய்யணும். பயிற்சியும் முயற்சியும் செய்தால்தான் முடியும். ஆனா மனவளக்கலையில பயிற்சி எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, மன்றம் பக்கம் வராம நம்ம இருக்கக்கூடாது. இப்போ வயர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வயரிங் வேலையெல்லாம் கொடுத்துட்டு கனெக்ஷன் கொடுக்கலன்னா அதனால ஒரு யூஸும் கிடையாது. அது போல நம்ம ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னா குரு என்பவர் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுறாரு. இப்போ நம்ம குருவுடைய மகிமையை வந்து கபீர்தாசர் வந்து எப்படி சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பரந்த பூமி முழுவதையும் காகிதமாக கொண்டு உலகில் உள்ள மரங்கள் அனைத்தையும் எழுதுகோலாக்கி ஏழு கடல்களையும் மையாக கொண்டு எழுதினாலும் குருவின் மகிமையை எழுத முடியாது அப்படிங்கிறாங்க. இத்தகைய அருமையான சீடன் குரு தான் ராமானந்தர். இவர் வந்து எப்படின்னா, ராமானந்தர் வந்து பழமையான வைஷ்ணவ சம்பவத்தை அனுஷ்டித்து வந்த அந்தன குடும்பத்துல பிறந்தவர். இளமையிலேயே வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றவர் மகா ஞானியான அவர் வந்து வைஷ்ணவ சமத்தை போதிச்சு வர்றார். இத்தகைய குருவானவர்தான் இஸ்லாமியரான கபீர்தாசர் எப்படி சீடனானார் என்று பார்க்கலாம். அது வந்து ஒரு அற்புத நிகழ்வு. கபீர்தாசர் வந்து அவர்கள் ராமானந்தம் தீர்ச்சி பெற ரொம்ப ஆசைப்படுறாரு. அவர் வந்து என்ன நினைக்கிறேன்னா, சாதுக்கள் கூட்டத்துல போய் நம்ம தீட்சை வாங்கினோம்னா, நம்ம வந்து ஒரு இஸ்லாமியர்னு நமக்கு தீட்சை கொடுக்கலன்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆனா மனம் வந்து என்ன சொல்லுது, தீட்சை வாங்கணும்னு ஆசைப்படுது. அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு டெக்னிக் நினைக்கிறாரு. என்னன்னா, ராமானந்தர் வந்து தினமும் பிரம்மபுத்திரத்துல கங்கையில நீராட வரும் பழக்கம் உள்ளது. அப்போ கங்கையில டெய்லி இறங்கி குளிக்க ஒரு படிக்கட்டுல ஒரு நாள் என்ன செய்யறாரு, ராமானந்தர் வந்து கபீர்தாசர் வந்து படுத்துக்கொள்றாரு.
வழக்கம் போல ராமானந்த படிக்கட்டுல இறங்கி வராரு. தன்னை அறியாம என்ன செய்யறாரு, கபினின் உடலை மிதிச்சுறாரு. உடனே ராமா ராமான்னு உச்சரிச்சுட்டு திடுக்கிட்டு காலை எடுத்துறாரு. இவர் கபிதாசர் என்ன செய்யறாரு, கைகள் வணங்கி குருவை வணங்கிட்டு எழுந்து நின்று தங்களுடைய பாத தீட்சைனால மந்திர தீட்சையும் பட்டேன், ஸ்பர்ஷ தீட்சையும் பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மனமுதி கண்கள நீர் பொருள குருவை வணங்குறாரு. ராமானந்தம் வந்து தன் சீடரை வந்து ஆசீர்வதிக்கிறாரு. அவருடைய முதன்மை சீடராக கபீர்தாசரை வழங்குறாரு. எல்லோருக்கும் குருவாக குருவானர் வந்து இருக்கிறாங்க. கண்ணதாசனுக்கு குரு வந்து பாரதிதாசன், பாரதிதாசனுக்கு குரு வந்து பாரதியார், பாரதியாருக்கு குரு வந்து நிவேதிதா, நிவேதாருக்கு குரு வந்து நரேந்திரர் என்ற விவேகானந்தர், விவேகானந்தருக்கு குரு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமகிருஷ்ணருக்கு குரு வந்து அன்னை பராசக்தி, அன்னை பராசக்தி குரு வந்து இறைவன், நமக்கெல்லாம் குரு வந்து அருத்தந்தை வேதாத்ரி மகேஸ்வரர். இப்போ நம்ம குருவின் மகிமையை தான் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். இறைவனே வந்து இறைவன் மகிமையை வந்து குருவானவர் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு. நம்மெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த விளக்கம் ஆகும். ஒரு அழகிய அமைதியான சூழல்ல அமைந்த ஒரு ஆசிரமம் இருக்கு. இப்ப நமக்கெல்லாம் ஆலியார் இருக்கிற மாதிரி இது அதுவும் இயற்கை சூழல்ல இருக்குது. அங்க வந்து குருவும் சீடரும் அமர்ந்து வந்து உரையாடி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப வெளியூர்ல இருந்து வந்த பக்தர்கள்லாம் இப்ப நம்ம ஆலியார்ல போய் மகரிஷி போய் பார்க்க போற மாதிரி இவங்களும் இந்த ஆசிரமத்தை பத்தி கேள்விப்பட்டுட்டு குருவை தரிசிக்க வர்றாங்க. குருவை வணங்கிட்டு அவர்களும் அந்த குரு பேசிட்டு இருக்கும் அந்த உரையாடல கலந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு குருவானவர் என்ன செய்யறோம்னா, நம்ம வந்திருக்கவங்களை மதிக்கணும்ல, அதனால என்ன பண்றாரு, தான் சீடன் ஒருவனை அழைச்சு இப்பா இவங்க எல்லாம் வந்து வெளியில இருந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் இந்த ஆசிரமத்தை சுத்தி காமிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் உடனே ஒரு அந்த சீடரும் அவங்கள எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சுட்டு வர்றாங்க. அப்போ அங்க நிலவர வந்து புனிதமான இடத்தையும் அந்த அமைதியான சூழ்நிலையும் அந்த பக்தர்கள் வந்து குருட வந்து ரொம்ப ரொம்ப அழகா நல்லா இருக்குது, ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமா தெரிவிக்கிறாங்க. உடனே குரு சீடர் அந்த சுத்தி காமிச்ச சீடர் வந்து எல்லாம் எங்க குருநாத மகிமைதான் சாமி அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்றாங்க. ஆனா இத கேட்ட குரு வந்து என்ன செய்யறன்னா, நாராயணா நாராயணா எல்லாம் இறைவன் செயல்தான்ப்பா, நான் கையில உள்ள கறி மட்டும்தான், அது மட்டும் இல்லாம எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் வந்து வெறும் பூஜ்யம்தான் அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, பூஜ்யத்துக்குன்னு எந்த மதிப்பும் கிடையாது அப்படிங்கிறாரு. அதே வந்து நம்ம ஒண்ணு என்ற இலக்கத்துக்களை அங்கே எழுதணும்னா அந்த மதிப்பு வந்து ஒன்னாக பத்தாக உயரும். ஒன்று இலக்கத்திற்கு பூஜ்யங்கள் சேர சேர பத்து நூறு ஆயிரம்னு அதன் மதிப்பு வந்து பல மடங்கு போகும். என்னன்னா ஒன்று என்பது வந்து இறைவன், நாம் எல்லோரும் பூஜ்யம், ஒன்னாகிய இறைவனை சார்ந்து வாழ்ந்தோம்னா நமது மதிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு அப்படின்னா நம்ம வாழ்க்கை தெய்வீகமாக அமையும். இதேதான் மகரிஷி அவர்களும் வாழ்க்கை தத்துவத்துல நமக்கு கூறியிருக்காங்க. எனவே நம்மளும் பூஜ்யமாகி இறைவனையோ குரு இறைவன் கையிலேயோ குருவின் கையில் உள்ள கருவி என்ற நிலையை நம்ம வந்து நினைக்கணும். அதன் மூலம் வந்து இறைவன் நமக்கு இறைவனுடைய ஆசியும் குருவினாரையும் கிடைக்கும். இறைவனுக்கும் குருவுக்கும் நம்ம சேர்க்கிற பெருமை வந்து அதுதான். மகரிஷி அவங்க வந்து ஒரு பாடல சொல்லியிருப்பாங்க, பூஜ்யத்தை போல் நிறைவாய் பொருத்தமுள்ள சிறப்புடையோர் பூஜ்யர் எனப்படுவர், புனித நிலை குருநாதர் அப்படின்னு கூறியிருப்பாங்க. மேலும் கண்ணதாசன் கூட ஒரு பாடல்ல, பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. இப்ப நம்ம வந்து குருவிட்ட வந்து பயிற்சி எடுத்துட்டு அப்புறம் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற முழுமை பெற்ற எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்கு மகிழ்ச்சி அவங்க கூறிய கவி ஒண்ணு, நிறைவடைந்த குரு மூலம் நேர்முகமாய் குண்டலினி யோகம் கற்று நித்தம் தவம் ஆழ்ந்தாற்றி உண்மை உணர பெற்றால் முனைப்பு போகும். இறைவனது பகுதி நிலை உயிர் மனமாய் தேர்ந்து அதன் முறைவிடமாம், உடல் அதுவோ சமுதாயம் உற்பத்தி செய்து பல பொருட்களில் முறையாக வளர்ந்து பண்பாட்டுடனே கல்வி தொழில் காப்பு தந்து முழுக்கதையும் சிந்தனையின் முயற்சியினால் உணர்ந்து வினைப்பதிவாய் பெற்ற கரை நீங்க உயிர் அதனை இறைநிலைக்கும் கனவுடல் அதனை சமூகத்திற்கும் கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகைமை வரும் இந்நிலையை முன்னே பெறான் குறிக்கிறாங்க.
இப்ப வந்து ஆசிரியங்க வந்து நமக்கு தீட்சை கொடுக்கும்போது குரு கொடுத்த தீட்சையை தனக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு தான் நம்ம குருவை நினைச்சுதான் தீட்சை கொடுக்குறோம். மகரிஷி அவங்க கொடுத்த 9 தவத்தையும் நம்ம தினமும் செய்ய செய்ய நமக்கு தன்முனைப்பு நீங்கும். அப்ப நம்ம என்ன உணர்றோம்னா பிரம்ம ஞானத்தை உணர்றோம். அப்ப இறைவனே வந்து எனக்குள்ளாக உயிராக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உணர்றோம். அப்படின்னா இறைவன் வந்து முழுமை, நம்ம வந்து பின்னோம் இல்லைங்களா. அது வந்து பேரறிவு, நம்ம வந்து சித்தறிவு. அது பெரிய சாமி, நம்ம சின்ன சாமி. அதிலிருந்து பின்னப்பட்டவன் நம்ம. அப்ப இறைவனது பகுதி நிலை வந்து உயிர் மனமாய் தேர்ந்து அப்படின்னா இந்த உயிர் வந்து அதன் படர்க்கை நிலையில மனமாக இயங்குகிறது. அத்தனையும் இறைவனிலிருந்து வந்த அறிவு தான். அந்த அறிவு எங்க இருக்குதுன்னா இந்த உடல்ல தான் இருக்கு. இந்த உடலுக்கு உயிர் இணக்கமா இருந்தாதான் உடலுக்கு பெருமை இல்லைங்களா. இந்த ரெண்டிற்கும் இடையில பிணக்கு வந்தா நோய், பிரிவு வந்தா மரணம். ஒரு பிரயோஜனமே கிடையாது. இந்த உடல் தான் உயிரை தாங்கிட்டு இருக்கு, அதன் உறைவிடமாகும். இந்த உடல் தானாக வளர்ந்துதானா இல்லை. இந்த சமுதாயம் தான் உற்பத்தி செஞ்சு பல பொருட்களை ஈந்து முறையா வளர்த்து பண்பாட்டுடனே கல்வி தொழில் காப்பு தந்த முழு கதையும் சிந்தனையை முயற்சினால் உணர்ந்த போது நம்ம என்ன நினைக்கணும், நானாக எதையும் கற்றுக்கொள்ளல, அப்பா அம்மா வழியாகத்தான் நம்ம பிறந்தோம், அங்கிருந்து தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை. ஆனா வளர்கிற வரைக்கும் இந்த சமுதாயம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்த கல்வி பண்பாடு எல்லாமே அவங்க கொடுத்ததுதான். இதை உணர்ந்த போது என்னுடைய நோக்கம் என்னவா இருக்கணும், வினைப்பதிவாய் பெற்ற கரை நீங்கி இறைநிலையை நம்ம உணரணும். இறைநிலைக்கு உடனடனையும் சமுதாயத்திற்கு கனிவுடனே உயிரதனை இறைநிலைக்கும் உடலதனை சமுதாயத்திற்கும் கனிவுடனே அர்ப்பணிக்கும் தகமை வரும். இந்த நிலை தான் முழுமை பெறும்னு சொல்றாங்க. அப்ப மனசை நம்ம வந்து எப்பவும் என்ன செய்யணும்னா இறைநிலையோட வைத்துக்கணும். வச்சுக்கிட்டு எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அந்த உயிருக்கு என்னாலான உதவியை செய்யணும் அப்படிங்கிற கடமையை உணர்ந்து நம்ம வாழணும். இந்த சமுதாயம் கொடுத்ததுதான் திருப்பி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நான் வாங்கியுள்ள கடனை நான் தானே திருப்பி செலுத்தணும் அப்படின்ட்டு நினைச்சு இந்த உடலை கொண்டு பல மடங்காக சமுதாயத்துக்கு திருப்பி செய்யும் போது மனம் வந்து அறிவு இறைநிலையோடு ஒன்றி இருக்கும். அப்ப நம்ம சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் உள்ளும் இறைவனை பார்க்கக்கூடிய பிரம்ம ஞானத்தை கற்றுக்கொண்ட அப்ப அந்த மாதிரி நிலையில் வாழ்வுதான் முழுமை பேரு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமும் கூட அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இப்ப மகரிஷி அவங்க வந்து எழுதின கருத்துக்களை நம்ம அப்ப நம்ம சந்தோஷமா இருப்போம். ஏன்னா எல்லா உயிருக்கும் இறைவனை பார்க்கக்கூடிய பிரம்ம ஞானத்தை நம்ம கத்துக்கிட்டோம். அந்த மாதிரி நிலையில வாழ்வுதான் முழுமை பேருன்னு நம்ம அதுதான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கமாகவும் இருக்கணும். இப்ப வந்து குருவின் மகிமையை பத்தி நான் சொன்ன சில சில கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டேன். இப்ப எனக்கு வந்து என்னுடைய வாழ்வுல குருவின் அனுபவம் பத்தி சில நிமிடங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னுடைய வயசு வந்து 66. ஆனால் வந்து நான் கல்யாணம் ஆகி வாழக்கூடிய நாட்கள்ல ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால எனது கணவர் தொழில ரொம்ப நஷ்டம் வந்துட்டு அப்ப வந்து உழைப்பதற்காக வெளியில போக ஆரம்பிச்சிட்டேன். நாங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியில எல்லாம் போனதே கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் இந்த கஷ்டம் வந்ததுனால உழைக்கிறதுக்கு வெளியில போயிட்டேன். எல்லா தொழிலும் செய்வேன். தையல் தச்சு கொடுப்பேன், மாவரைச்சு கொடுப்பேன், எல்ஐசி முகவர்கள், அப்புறம் அஞ்சலக ஏஜென்ட் எடுத்தேன். இப்படி எல்லா வேலையும் செஞ்சு உழைச்சி முன்னிலைக்கு வந்தோம். அப்ப அந்த சமயம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து நம்ம பேராசிரியர் வாசனையை அவங்க வந்து பள்ளிகள்ல வந்து மனவளக்கலை பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நான் என்ன சொல்வேன்னா எங்க கணவர்கிட்ட நான் இப்பெல்லாம் உழைச்சிடுறேன்ப்பா, எனக்கு கடைசி காலத்துல என்னை வந்து இந்த பயிற்சியில சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா எனக்கு இந்த பயிற்சியை பத்தி கொஞ்சம் கூட எதுவுமே தெரியாது. ஆனா இறைவனுடைய ஆசையாலும் குருவினர்களாலும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைஞ்ச பின்னர் வந்து சரி நம்ம போய் இப்ப இந்த பயிற்சியை கத்துக்கலாம், இப்படியே போனா நம்ம என்னைக்குதான் இதை கத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆலியாருக்கு வந்து சிறப்பு பயிற்சின்னு சொல்லி செய்தித்தாள பாக்குறேன். பார்த்துட்டு சரி நம்ம ஆலியாருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போன் பண்றேன். ஒரு மாச கோர்ஸ் சேரலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க உங்க ஊருக்கு பக்கத்துல திருவற்றூர்ல இது நடக்குதுமா, நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எனக்கு வந்து வீட்டுல வந்து அனுமதி கிடைக்கல.
சரின்ட்டு என்ன பண்ணேன், எங்க கணவரை வந்து கணேசனையாட்ட, பேராசை கணேசனையாட்ட திருவத்தூர்ல சேர்த்து விட்டேன். பணம்லாம் கட்டிட்டேன். அப்போ வந்து 4000 ரூபா. அவர் வந்து 2 வாரம் போயிட்டு எனக்கு இது வேண்டாம், நான் போகல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு பார்த்துட்டு, சரி அந்த பணம் வீணா இருந்து ஐயா வந்து சொன்னாங்க நீங்க வந்து சேர்ந்துக்கோங்க மாட்டேன். சரி நான் அதுல போய் சேர்ந்து டிப்ளமா முடிச்சேன், இம்மி அட்வான்ஸ் டிப்ளமா முடிச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ அந்த பயிற்சியில சேர்ந்த பின்பு மறுபடியும் ஒரு சோதனை வந்துச்சு. ஏன்னா நம்ம வேலைக்கு போகாம கிளாஸுக்கு போயிட்டோம் பார்த்தீங்களா, அதனால தொழில ரொம்ப நஷ்டம் வந்துச்சு. ஆனா அதை வந்து எனக்கு வந்து காமிச்சு கொடுத்தது வந்து குரு தான், மகிழ்ச்சி தான். அதை வந்து எனக்கு காமிச்சு கொடுத்து அந்த நஷ்டத்தை வந்து நான் வந்து ரொம்ப எளிமையா சமாளிச்சிட்டேன். மேல வந்து ஒரு அனுபவம் அப்படின்னா, 4 வருஷத்துக்கு முன்னால நான் இலங்கைக்கு செல்லிடுவேன். அங்க போகும்போதே வந்து நான் மண்டபத்துக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே போனேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா தெருவில் வந்து நிறைய போஸ்டர், மணவாளர்களை பத்தி, சுகிசுகெல்லாம் வந்ததை பத்தி, எல்லா இதுவும் வந்து பாக்குறேன். சரி எப்படியாவது மண்டபத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், நாள் இல்லை. அப்போ ஒரு உறவினருக்கு வந்து ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு நாங்கள் பார்க்க போனோம். அவங்கள போய் என்ன பண்ணேன், உடல்நிலை சரியில்லைன்னா இந்த மனவளக்கல பயிற்சியில போய் சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும், ஆனால் மண்டபம் எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். சொல்லிட்டு நான் வந்து மண்டபத்துக்கு போக முடியல, வருத்தமாக இருந்துச்சு. சரின்னு அந்த ரோட்டில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ராத்திரி 20 மணி வந்து 9 மணி பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கோம். அப்ப எங்க கணவர்ல ஒரு கேட்ல வந்து மணவாக்கலை மண்ணம் இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. உடனே சந்தோஷமா போய் என்ன செஞ்சோம், 20 நேரம் கூட பாக்கல, பெல் அடிச்சோம், திறந்தா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அவங்களும் திறந்தாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தவம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப இது எதுக்குன்னா, நம்ம குருவை நினைச்சு எந்த காரியமும் செஞ்சா நடக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும், எல்லாருக்குமே நடக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சமீபத்துல வந்து இப்போ இன்னைக்கு வந்து 6ஆம் தேதி, 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் மணலி குழந்தை மண்டலத்துல போய் பஞ்சபிரதமா எடுக்கிறேன். அந்த புக்கை ஓபன் பண்ணும்போது நினைக்கிறேன், ராதா பிரகாஷ் ஐயாட்ட சொல்லி நம்ம இந்த ஜூம்ல நவகிரதமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நினைச்சிட்டு புதன்கிழமை மண்டலத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். செவ்வாய்க்கிழமை நினைச்சேன், புதன்கிழமை மண்டலத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா வாட்ஸ்அப்ல என் பெயருக்கு இந்த பஞ்சபொன்னு வருகிறது. இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்ற சொல்லுங்க இருக்கு. அதான் எஸ்கேம் வந்து நான் பயிற்சி எடுத்த முதல் வருஷமே நான் ரிஷிகேஷ் போனேன். அப்ப வந்து சொல்லுவாங்க, நீங்க தினம் தினம் வந்து மகரிஷிட்ட சங்கல்பம் வைக்கும் போது நம்ம வந்து ஆன்மீகத்துல முன்னேறணும், தவத்துல சிறந்து விளங்கணும், கர்மயோகம் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நானும் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம இருக்கிற நாள் வரைக்கும் இந்த வேதாத்திரி வந்து நம்முடைய ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அப்புறம் வந்து கடைசியா எங்க கணவரை வாழ்த்து வாழ்த்து வந்து அவரும் வந்து ஆலியார்ல போய் 1 மந்த் மெடிக்கல் கேம்ப்ல சேர்ந்து பயிற்சி பெற்றாங்க. இப்ப வந்து இறுதியாக குருவை பத்தி ஒரு பாடல் சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். சத்குருவே எங்கள் உள்ளம் என்னும் கரும்பலகையில் ஒளியை பாய்ச்சி, அறியாமை என்ற இருளை விரைத்து ஆன்ம சூரியனை பிரகாசிக்க செய்தவர் நீங்கள். எங்கள் இதய மாளிகைகளை இசைவாய் அமைத்து அதில் எம் இஷ்ட தெய்வமாக குடிவந்து அதன் திறப்பு விழாவை நிகழ்த்து வரும் நீங்களே. முள் காடாய் கிடந்தோம், முதன்மை உழவனாய் வந்து செப்பனிட்டு முல்லை மலர்கள் போல எங்களை வளர்ப்பவர் நீங்களே. உங்களது கரம்பட்டால் சிப்பிகளில் மட்டுமல்ல நத்தையிலும் கூட முத்து விளையும் என்று சொல்லி எனது சிந்தனையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் திருவள்ளூர் மண்டல தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இந்த இணையதள ஒருங்கிணைப்பாளர் ஜம்புலிங் அம்மையா அவர்களுக்கும் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் இதுவரை செவி கொடுத்து கேட்டு வந்த வேதாத்திரி அன்பர்களுக்கும் எனது நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்கலம் நினையா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.